அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய நிறுவனமாக இருந்து சாமி SAMY சாமி அப்படின்ற இந்த நிறுவனமானது 4999 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு டிவி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் 32-inch டிவி. இது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, கரெக்டுங்களா? நிச்சயமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் இது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த ஆச்சரியமான விஷயம், இந்த 5000 ரூபா மதிப்புள்ள ஒரு 32-inch ஸ்மார்ட் டிவியை இவங்க இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டைரெக்டாக இன்னும் அறிமுகப்படுத்தலை, இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம். அந்த லான்ச் பண்ணிவிட்டு இன்னும் மார்க்கெட்டுக்கு வெளியில் வரல. இந்த மார்க்கெட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து மார்க்கெட்டில் கொடுக்கல, அவங்க வந்து வேறொரு வழியில் அதை சேல் பண்ணுறாங்க. அது எந்த வழியில் சேல் பண்ணுறாங்கிற விவரங்களை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நம்மளால் நம்ப முடியாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்டு டிவியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 32-inch டிவி, குறைந்த விலை டிவி அப்படின்னு எடுத்துகிட்டு ஜியோமி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற டிவியே வந்து 12000 ரூபா வருது. 12000 ரூபா 13 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. ஆனால் இந்த சாமி அப்படின்ற இந்த நிறுவனமானது எப்படி வந்து 5000 ரூபாய்க்கு ஒரு 32-inch டிவியை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நாம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது. ஆனால் இவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க 4999 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லான்ச் வந்து நம்ம இந்தியாவில் தான் நடந்திருக்கு. இதில் பயன்பட்டிருக்கிற அந்த ஸ்பேர்ஸ், டிவிக்குரிய ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒரு இந்திய நிறுவனம் தான் அவங்களுக்கு தயாரித்து கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. இந்திய நிறுவனமே இருந்து அவங்க தயாரித்து கொடுக்கறதுனால எங்களால் விலை கம்மியாக கொடுக்க முடியுது அப்படின்னு ஒரு காரணமும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிவி நீங்கள் வாங்கி அதை ஆப்ரேட் பண்ணி ஆன் பண்ணும் பொழுதுலாம் உங்களுக்கு எப்போ நீங்கள் எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அதில் வந்து ஆட்ஸ் நிறையா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்ஸ் நிறையா வந்ததுன்னு சொன்னால் அதுலேருந்து வர ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தான் எங்களால் வந்து காம்பன்சேட் பண்ண முடியுது, இந்த அமௌண்ட்டுக்கு பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிவி வாங்கினா நிறைய விளம்பரங்கள் வரும், அந்த விளம்பரங்கள் நம்ம ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. ஸ்கிப் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி விளம்பரங்கள் வரும், விளம்பரங்கள் வர்றதுனால அந்த ரெவன்யூலேருந்து தான் நாங்கள் இதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியுது எங்களால் அப்படின்னு அவங்க சொன்னதுனால கொஞ்சம் நம்பக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் நம்ப முடியாத விஷயங்கள் நிறையாவும் இருக்குது. காரணம் என்னென்னா, ஒன்று ப்ரைஸ், 5000 ரூபாய்க்கு இது வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு நினைக்கிற விஷயம் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் அதர் பிராண்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 32-inch வந்து 12000 ஆரம்பித்து அதுக்கு மேலே எல்லா லெவல்லையுமே இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ கூட சிவமி வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, 32-inch டிவி, 42-inch டிவிலாம் வந்து இருக்கிறதுலே கம்மியான விலைக்கு இந்திய சந்தையில் அவங்க தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. 12000 ரூபா மதிப்பில் 32 டிவி தான் கடைசி, அதுதான் மிக குறைந்த விலை அப்படின்னு நாம் சொல்லிட்டுருக்கோம். ஆனால் 5000 ரூபான்னு சொல்லும்போது எப்படி சாத்தியம், அந்த சாத்தியத்துக்கு என்னென்ன காரணங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இது இல்லாமல் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த டிவியில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி வாங்குறதுன்ற விஷயங்களை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி நம்ம எடுத்துப்போம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆண்ட்ராய்டு 4.4 கிட்கேட் வந்து வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. கிட்கேட் வந்து பழைய வெர்ஷனாக தான் டிவியை பொறுத்த வரைக்கும் இது அதிகம் தான் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது 512 MB வந்து மெமரி இருக்குது, 4GB ரேம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈதர்நெட் போர்ட்டு, யூஎஸ்பி போர்ட்டு, ரெண்டு வகையான யூஎஸ்பி போர்ட்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒய்ஃபை, ப்ளூடூத் போன்ற எல்லா கனெக்டிவிட்டியும் இதில் இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து எந்த அளவுக்கு செயல்படுமோ அதே அளவுக்கு செயல்படும் இந்த டிவி செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டிவியை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு மொபைல் ஃபோனை வந்து ஒரு பெரிய ஒரு 32-inch மொபைல் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுற லெவலில் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இது பெரிய விஷயந்தான். உண்மையிலே இந்த ரேட்டுக்கு இது நமக்கு கிடச்சிதுன்னா நல்ல விஷயந்தான் சொல்லலாம். ஆனால் நமக்கு பயமும் இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ நம்ம வாங்க போகிற விஷயத்துக்கு உள்ளே வரலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஓகே, 10 watts அவங்க ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது இதை வாங்கணும்னு ஆசை கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்குது. இதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நம்ம ஆன்லைனில் வாங்க முடியாது, கடையில் போய் வாங்க முடியாது. இவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, SAMY, அதாவது சாமி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப் வழியாக உள்ளே போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஆதார் டீட்டெயில், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஆன்லைனில் பொருட்கள் வாங்கியிருக்கோம், நிறைய பொருள் வாங்கியிருக்கோம், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய டிவி வாங்கியிருக்கோம், மொபைல் வாங்கியிருக்கோம். ஆனாலும் யாருமே நம்மளால் ஆதார் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதில்லை.
ஆனால் ஃபஸ்ட் டைமாக ஒரு ப்ரைவேட் நிறுவனம் வந்து ஒரு ஆதார் ஐடி கேட்கும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நானும் அதை தான் யோசிச்சுட்ருக்கேன், நீங்களும் அதை யோசிங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, இப்போதைக்கு நீங்கள் அந்த ஆதார் டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். வாங்குவதற்கு ட்ரை பண்ணாதீங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அந்த உண்மைத்தன்மை வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய பேர் முயற்சியும் பண்ணியிருக்கதா நமக்கு தகவல் வருது, ஆனால் முயற்சி பண்ணவங்களுக்கு ஏறவும் வந்திருக்கு. சில பேருக்கு வந்து அது ட்ராக்கிங் டீட்டெயிலாம் தெரியல, எங்கே வந்துட்டுருக்கு டிவி அப்படிலாம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், அப்படி நீங்கள் எல்லா முயற்சியும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க, அந்த ஆதார் டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் எல்லாமே பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கூட அதனோட விலையானது 8000 அப்படின்ட்டு வருதாகவும் சொல்கிறாங்க. 5000ன்ற டிவி 8000 3000 அதிகமாக வர்றதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்கன்னா, 1500 கிட்ட ஷிப்பிங் சார்ஜ் வருது, ஷிப்பிங் சார்ஜ் கூடவே வந்து ஜிஎஸ்டியும் சேர்த்து உங்களுக்கு கூட ஒரு 3000 ரூபாய் வருது. அதனால் 5000ன்ற டிவி 8000 அப்படின்ற ஒரு மதிப்பில் வர்றதா தெரியுது. சரி, 8000 பரவாயில்ல, நம்ம 12000 கம்பேர் பண்ணும்போது 8000 கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிறதுக்கு ஆசைப்பட்டாலும் என்னோடய சஜஷன், இப்போதைக்கு நீங்கள் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இது எப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணால் உங்களை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், நிறைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நாம் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நம்ம ஏமாந்துருக்கோம், என்னென்னா ஃப்ரீடம் 251 அப்படின்ற ஒரு மொபைல் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, கோடிக்கணக்கான பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி பண்ணிவிட்டு கடைசியில் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, ரீசெண்டாக அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா நமக்கு தகவலாம் வந்தது. ஆனால் அதே போல் நிறுவனமாக அது இருந்துடக்கூடாதுன்ற பயம் தான் நமக்கு, அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நானும் சொல்கிறேன். இப்போ கண்டிப்பாக வந்து இது நல்ல டிவியாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக எல்லோரையும் வந்து கண்டிப்பாக சென்றடையும், நல்ல ஒரு பாப்புலரான டிவியாகவும் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இது உண்மையாக இருந்தால் மட்டும். இப்போ வந்து பாருங்கள், அப்படி உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நம்மளை மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருமே அதை வாங்கி கண்டிப்பாக ஒரு அன்பாக்சிங் போடுவாங்க. அந்த அன்பாக்சிங் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வாங்கிங்க தாராளமாக. காரணம், ஒரு ஆள் ரெண்டு ஆள் அன்பாக்சிங் போட்டால் மட்டும் நீங்கள் வாங்காதீங்க, நிறைய பேர் அன்பாக்சிங் போடுறாங்க, இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இது உண்மை தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்பில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இதுதான் என்னுடைய சஜஷன். காரணம் என்னென்னா, ஒரு தடவை நம்ம ஏமாறலாம், இரண்டாவது தடவை ஏமாறக்கூடாது. ஆனால் சாமி அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து ஏமாத்துகிற நிறுவனம் அப்படின்னு நான் சொல்ல வரல, நாம் ஏமாந்துடக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அந்த விஷயங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்குது, நிறைய பேர் என்கிட்ட நேரடியாக கேட்டிருக்காங்க இது சம்மந்தமாக, இதை நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா, இது வந்து ஃபேக்காக இருக்குமா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதை பற்றி நாம் நிறைய யூடியூபர்ஸும் போட்டிருக்காங்க, அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு வாங்காதீங்க தான் சொல்கிறாங்க. அதே விஷயத்த நானும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன், இப்போதைக்கு வாங்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். 5000 மதிப்பில் இந்த டிவி வந்ததுன்னு சொன்னால் இது உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். உண்மையில் வாங்கலாம்னு சொன்னால் அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன், அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ரெண்டாவது, முக்கியமாக வந்து உங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிஞ்சுக்கிட்டும். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.